ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு முடி உதிர்து அப்படின்னு சொல்லி கவலைப்படுறவங்களுக்கான ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான் இந்த வீடியோ மூலமா நான் அவங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா முடி உடையும், முடி வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்காது, முடி வந்து அதிகமா கொட்டிக்கிட்டே இருக்கும். சோ லைட்டா காலையில என்ன வச்சாங்கன்னா கூட கை ஃபுல்லா வந்து முடியா இருக்கும். இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இது ஒரு மாசம் நடந்துட்டு ரெண்டு மாசம் நடந்துட்டு டிராப் ஆயிட்டா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆனா தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷத்தை தாண்டி இதை நடக்கும்போது உங்க தலையில பாதி முடி வந்து கொட்டிரும். இதுக்கு நம்ம பாடியில விட்டமின் வந்து குறைபாடு காரணமா கூட இருக்கலாம். அதனால ஒரு சில பேத்துக்கு இந்த நரைமுடி கூட வரும், முடி கொட்டும் ஒரு சிலருக்கு அதை தொடர்ந்து நரைமுடியும் வரும். சோ இதெல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகணும், இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வந்து விடுபடணும் அப்படின்னா அதுக்கு நான் இப்போ ஒரு மெத்தட் சொல்றேன். இந்த மெத்தட தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. சோ அது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு கறிவேப்பிள்ள இனுக்கு கறிவேப்பிள்ள துண்டு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி ஒரு துண்டு போதும். இந்த கறிவேப்பிள்ளைய நிறைய பேர் வந்து உணவுல இருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது சாப்பாடுல ஊத்தி குழம்பு ஊத்துனா ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறது இந்த கறிவேப்பிள்ளையா தான் இருக்கும். சோ அப்படி இருக்கக்கூடாது. சரி, அதெல்லாம் விடுவோம். சோ இத எப்படி நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னா காலையில வெறும் வயதுல இந்த மாதிரி ஒரு இனுக்கு கறிவேப்பிள்ள, சோ இந்த இலைகள்லாம் வந்து பறிச்சிருங்க. பறிச்சுட்டு இந்த ஒரு இனுக்கு கறிவேப்பிள்ளைய வாயில போட்டு மென்றுங்க. இது பச்சையா நீங்க வீட்டுல செடி இருந்துச்சுன்னா பிடிங்கிட்டு நீங்க வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்ல போயிட்டு நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு தடவை வாங்கினாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு கூட வர அளவுக்கு கறிவேப்பிள்ள வந்து இருக்கும். ஆனா நீங்க ஒரு வாரத்துக்கு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்துட்டு டெய்லியும் இந்த மாதிரி வந்து வெறும் வயத்துல சாப்பிடுங்க. சோ இதுல 10 இலை இருக்கா 15 இலை இருக்கா அப்படின்லாம் நீங்க என்ன வேணாம், இந்த ஒரு யூனுக்கு கறிவேப்பிள்ளைய நீங்க வந்து வெறும் வயத்துல சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் வந்து மிதமான சூப்ல இருக்க தண்ணி வந்து நீங்க கொடுத்துருங்க. இது வந்து கசக்காது, உங்களுக்கு வந்து எந்த ஒரு சுவையும் வந்து உங்களுக்கு பிடிக்காத அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால இது வந்து நீங்க தாராளமா சாப்பிடலாம். இதை ஏன் செலக்ட் பண்ணிருக்கோம், கருகப்பிள்ளை ஏன் செலக்ட் பண்ணிருக்கோம்னா நிறைய பேர் வந்து முடி உதிர்தலுக்கு வந்து இந்த கருகப்பிள்ளை ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஆயில் மெத்தட்ஸ் வந்து நம்ம சேனல்லயே கூட வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்டேக்கா எடுத்துக்கும் போது சில விட்டமின்கள் உங்க பாடிக்கு வந்து சீக்கிரமா வந்து அப்சர்வ் ஆகும். அதனால இந்த முடி உதிர்தல் பிரச்சனையில இருந்து நீங்க விடுபட முடியும். கிட்டத்தட்ட இதுல விட்டமின் ஏ, விட்டமின் பி, B2, விட்டமின் சி, விட்டமின் இ, இந்த மாதிரி பல விட்டமின்களும், அதே மாதிரி கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், இரும்பு சத்து, நார் சத்து, நீர் சத்து, இந்த மாதிரியான கனிம சத்துக்களும் உங்களுக்கு அதிக அளவுல இந்த கருவேப்பிள்ளையில இருக்கு. இதை காலையில நீங்க வெறும் வயித்துல ஒரு இனக்கு கருவேப்பிள்ளையும் தண்ணியும் சாப்பிடும் போது உங்க பாடியில இந்த ஹேர் க்ரோத்துக்கு தேவையான விட்டமின்ஸ் வந்து உங்களுக்கு நேச்சுரலாவே வந்து கிடைச்சிரும். இது தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணல, பாடி ஆட்டோமேட்டிக்கலாவே அந்த விட்டமின்ஸ் எடுத்துக்கிட்டு உங்க ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது போக நீங்க வெளியில தலையில மசாஜ் பண்றது, ஆயில் அப்ளை பண்றது, இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம். பட் இதை வந்து தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து நீங்க செய்யணும். ஸோ 3 மந்த்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க அன்றாட உணவுலையும் இதை வந்து கறிவேப்பிலையை வந்து ஒதுக்கி வைக்காம எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அது உங்க ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்ல, உடல் எடையை குறைக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா காலையில இந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உடல்ல இருக்க கெட்ட கொழுப்புகள் வந்து வெளியேறதுனால உங்களுக்கு உடல் எடை வந்து குறையறதுக்கு உதவும். அதே மாதிரி ரத்தத்துல படிந்திருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை அகற்றுவதற்கும் இது உதவும். இரும்பு சத்தை அதிகரிக்கிறதுக்கு இது உதவும். இந்த கருவேப்பிள்ளையோட பேரிச்சம்பழமும் சேர்த்து காலையில வெறும் வயித்துல சாப்பிட்டீங்கன்னா இரும்பு சத்து உங்களுக்கு அதிகமாகும், ரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது உதவும். இதுல நிறையவே வந்து உயிர் சத்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உயிர் சத்து வந்து உங்க உடல்ல வந்து பலப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவும். இதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட், ஆல்கலாய்டுகள் போன்றவை வந்து உங்க இதயத்துக்கு, இதய ரத்த ஓட்டத்துக்கு ரொம்பவே வந்து ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இளம் பருவத்துல வரக்கூடிய இந்த இளநரை, சோ இது வந்து ஸ்டார்ட் ஆகும் போதே நீங்க இந்த மாதிரி வந்து டிப்ஸ வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இளநரை வரது அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு மேல இளநரை வரவிடாம இந்த ரெமடி வந்து உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு உதவும். முடிக்கு மாதிரியே கண்ணுக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு மாலை கண் நோய் இல்ல கண்ணில் எரிச்சல் இல்ல கண்ணில் ஏதாச்சும் சிறு சிறு பிரச்சனைகள் வருது அப்படின்னா இந்த வீடியோல சொல்லியிருக்கிறத நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பா இருக்கும். சரி, இதை நம்ம வந்து ஒரு 3 மாசம் வந்து ஃபாலோ பண்ணிடுறோம். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்றது,
அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து இதை வந்து ஒரு மூணு மூணு மாசம் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேர் பிரச்சனைன்றது வரவே வராது. ஸோ இந்த வீடியோவில் உள்ள டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.